காவேரி எப்படி கர்நாடகாவில் பிறந்து தமிழகத்தில் ஓடுதோ அது மாதிரி அது இருக்கிற வரைக்கும் கன்னட படங்கள் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் ஓடும், தமிழ் படங்கள் கன்னடத்துலேயும் ஓடும். அதனால் நிச்சயமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு பேர் தான், ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ராஜ்குமார் சார். இது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கலாம், ஆனால் ஒரு ரசிகனாக நான் சொல்கிறேன். நான் வந்து முதல்ல சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்பொழுது நான் வந்து ட்ரஸ்ட்புரத்தில் தங்கியிருந்தேன். அப்போ ராஜ்குமார் சார் வீட்டுக்கு எதிராக, அப்போ ராஜ்குமார் சார் அங்கே தான் இருந்தார். நான் வந்து ஒரு ரெண்டாவது நாள்லேயே அந்த டிரைவரு வாட்ச்மேன் இவங்கெல்லாம் சொன்னாங்க, இவர் தான் கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அப்படின்னு சொன்னோடனே, நான் ராஜ்குமார் சார் படங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கேன், மயூரா மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ராஜ்குமார் சார் போகும்போதெல்லாம் ரொம்ப க்யூரியாசிட்டியோட நான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஒவ்வொருடையும் பார்க்கும்போது ஒரு எதுக்கோ ஒரு சன் கண்ட்ரோல் ஒட்டியிருக்கோம் அந்த காரில், அவர் கார் கதவை திறக்கிறாரு, நான் அப்படி கை காட்டுறேன், அவரும் கை காட்டுறாரு. அப்புறம் அடுத்தலாம் அந்த டிரைவர்லாம் சொல்லியிருப்பாங்க போல, இவங்கெல்லாம் மணிவண்ணன் சாருடைய அசிஸ்டன்ட், இவங்களாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் அவர் போகும்போதெல்லாம் நான் வாசலில் நின்னேன்னா, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் ஸ்மோக் பண்ணுவேன், ராஜ்குமார் சார் பார்த்தா அந்த சிகரெட் இப்படி மறைச்சிக்குவேன், மறைச்சிட்டு இப்படி டாடா காமிச்சேன்னா அவர் கண்ணாடி இறக்கிட்டு சிரிச்சிட்டே டாடா காமிப்பார். அதே தான் எம்ஜிஆரும். எம்ஜிஆர் கடைசியாக வந்து நான் வந்து எம்ஜிஆர் அவர்களை எப்போ பார்த்தாலும், நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் மறைவுக்கு முன்னாடி வந்து ஒரு நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நினைக்கிறேன், 87. அப்போ வந்து ஜல்லிக்கட்டு ஃபங்க்ஷனுக்காக அவர் போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும் பொழுது நான் வள்ளூர்கோட்டம் பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்கேன், வா அந்த எம்ஜிஆர் கார் வரும், பார்த்தோன்னே வாத்தியாரே அப்படின்னு கத்துறேன். வாத்தியார் கண்ணாடியை திறந்து அந்த இதுலேயும் ஒரு கையை தூக்கி, ஒரு கையை அப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்காது, அப்போ கூட தூக்கி இது பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு சாதாரண ரசிகனை கூட திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து ரெண்டு ஸ்டார்ட்டை தான் இருந்தது, ஒன்று எம்ஜிஆர், ஒன்று ராஜ்குமார் சார். அதனால தான் அவங்க மிகப்பெரிய லெஜெண்டாகவும் இன்னைய வரைக்கும் மக்கள் மனசில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் சொல்ல விரும்பலை, நமக்கு தெரிஞ்சால் கூட எதிராக வரும் பொழுது பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. ஸோ இந்த கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மேடம் சொன்னாங்க, இது நான் சொல்கிறத விட எங்கள் ஃபிலிம் சேம்பர் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க, சார் பிரசிடென்ட் இருக்கிறாரு, அவர் காட்டக்கட்ட பிரசாத் இருக்காரு. நிச்சயமாக இப்போ ஃபிலிம் சேம்பர் வந்து நல்லா ஆக்டிவாக செயல்படுது, நாங்களே பல இஷ்யூவில் பார்த்துட்டு இருக்கோம். சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கி காலில் கூட ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம், உடனே அதை செய்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க, நிச்சயமாக அதை பண்ணுவாங்க. சார் ராஜேந்திர சிங் பாபு சார், நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீங்கள் ரெண்டு ஷோ கொடுத்தா போதும்னு சொல்கிறீங்க, நிறைய ஷோக்கள் தர தயாராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து 600 ஆஃப் க்ரோர்ஸ் பாப்புலேஷனுக்கு 750 தேட்டர்ஸ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட எங்களுக்கு 800 ஆஃப் க்ரோர்ஸ் பாப்புலேஷன் இருக்குது, 950 தேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுவும் எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ 50 தேட்டர் இருக்கான்னு எனக்கு தெரியல, டே பை டே தேட்டர் மூடிக்கிட்டு தான் வராங்க. எங்களுக்கும் இதே பிரச்சனை தான். எங்கள் இண்டஸ்ட்ரி ஹியூஜாக இருக்க தவிர, வேர்ல்டு வைடு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறமே தவிர, எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு வர ரிப்போர்ட் என்னென்னா கலெக்ஷன் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு ஃபஸ்ட் டேயே பைரசி வந்துடுது. இப்போ பார்த்த ரீசெண்டாக கபாலியிலேருந்து எல்லா படங்களும் எங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுறாங்க. இது கோர்ட் ஆர்டர் மீறியும் அவன் சவால் விடுறா, தமிழ் ரேக்கர்ஸ் .com ஒருத்தர் வந்து நீ போடுறதா போட்டுக்கா, நான் படம் போடத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபஸ்ட் டே நைட்டே படத்தை போட்டுட்டான். ஸோ இது மாதிரியான பாதிப்புகளை நாங்களும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு தான் அதிக பாதிப்பு இன்னும் சொல்லப்போனால் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே. நிச்சயமாக கன்னட ஃபிலிம் வந்து தமிழ்நாட்டில் இங்கே ரிலீஸ் பண்ணும்பொழுது நாங்கள் எல்லாம் பார்க்க தயாராக இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் நான்லாம் புட்டன கனகல் சார், சித்தலிங்கியா போன்ற பல டைரக்டர்களுக்கு ஃபேன். பெங்களூர் வரும்போது எவ்வரி டைம் படம் பார்ப்பேன். இப்போ கூட வாசு சார்ட் அந்த படங்கள்லாம் காமிச்சு, இதில் என்னெல்லாம் சார் நல்ல படங்கள் சொல்லுங்கள், நான் ரெகுலராக நாளாக நாளைக்கெல்லாம் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி என்னுடைய ப்ராப்ளம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சார், இன்றைக்கி நல்லா பார்க்க முடியாது, எனக்கு காலில் அடிபட்டுருக்கு, நாளையிலேருந்து நான் தொடர்ந்து வந்து படம் பார்க்குறேன் சார். அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்துவேன் சார். நல்லா இருக்கும் சார், ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்தப்போ அடுத்த செகண்டாக பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார், என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர். இப்படிக்கால 4 மணிக்கு போகிறார் சார், என்ன சார் ஹெல்த் என்ன சார், இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தானே, அதில் விட்டுடு அப்படியே போகலாம் அப்படியே போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம், இதுக்கு மேலே என்ன வேணும் சார். எப்படி இருந்தது, எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு, எப்படி அப்படி இருக்கு, வசூலாது. 100 ஆண்டு விழா, 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு.